காஷ்மீரில் இப்போ கடந்த 2 வாரங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய போராட்டங்கள், அரசினுடைய துப்பாக்கிச்சூடு, அதன் விளைவாக முந்தா நாள் வரைக்கும் நம்ம கிடைச்சிருக்க தகவல் 42 பேர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, 2100 பேர் பெரிய அளவில் காயம்பட்டிருக்காங்க. இதில் வந்து காயம்பட்டவர்களை பொறுத்த மட்டும் அதிக அளவில் முகத்திலும் கண்களிலும் காயம்பட்டவங்க அதிகம். 1 வாரத்துக்கு முன்னாடி கிடைச்ச நமக்கு தகவலே 100க்கும் மேற்பட்டவர்கள் கண் பார்வை இழந்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடைச்சது. இந்த போராடக்கூடிய மக்கள் யாருன்னு பார்த்தா பெரும்பாலும் இளைஞர்கள், பெண்கள் இவங்க தான் அதிக அளவில் போராடுறாங்க. மேலும் மேலும் அதிக அளவில் அங்கு ராணுவத்தை குவிப்பது என்கிற அடிப்படையில் தான் அவருடைய செயல்பாடுகள் இருக்கு. சென்ற ஞாயிற்றுக்கிழமை 20 பெட்டாலியன் சிஆர்பிஎஃப் போர்சஸ் வந்து கூடுதலாக அங்கே கொண்டு வந்து குவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அங்கே வந்து ஒவ்வொரு 15 மக்களுக்கும் ஒரு ராணுவ வீரர்ங்கிற அடிப்படையில் அங்கு ஏராளமான, அங்கே நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2 மைல் 3 மைலுக்கு ஒரு தடவை ஒரு ராணுவ முகாம் இருக்கும். அதில் வெளியில் வந்து ஆயுதம் தாங்கிய ராணுவ வீரர்கள் இருப்பாங்க. நாம் ஒரு காரில் இங்கே போனீங்கன்னா யார் போனாலும் அந்த கார் வந்து ஒருவேளை அது மாலை வேலையாக இருந்துச்சுன்னா அங்கே அந்த ஒரு ராணுவ வீரனையோ அல்லது வந்து அந்த முகாமையோ கிராஸ் பண்ணும்பொழுது உடனடியாக ஹெட்லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள இருக்க லைட் போடணும். அங்கே இருக்க டிரைவர்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதை செய்வாங்க. வெளியில் வந்த பிறகு வந்து இமீடியட்டாக வந்து மீண்டும் உள்ள இருக்க லைட் ஆஃப் பண்ணிட்டு வெளியில் இருக்க லைட்டை போடுவாங்க. அதில் யாராவது மறந்துட்டு அந்த லைட்டை அது போல் சரியாக ஆப்ரேட் பண்ணலைன்னா உடனே அங்கேயே சுட்டுக் கொல்லப்படக்கூடிய நிலை தான். எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அங்கே வந்து யார் வேண்டுமானாலும் சந்தேகப்பட்டு அவர்கள் அடிச்சு போகலாம், கொல்லலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. காஷ்மீர் மக்களை பொறுத்த மட்டும் அவங்க முழுமையாக ரொம்பவும் அமைதி வழியில் அவங்க வந்து போராடக்கூடியவர்கள். அவர்கள் வந்து ரொம்ப முரட்டுத்தனமான மக்கள் கிடையாது. 1950 இந்த பிரச்சனை இருக்கு. உலகத்திலேயே நடக்கக்கூடிய இத்தகைய போராட்டங்கள்லேயே இந்த காஷ்மீர் போராட்டம் ஒரு வகையில் வித்தியாசமானது. எந்த வகையிலன்னா, இது வந்து அவங்க வந்து புதுசாக ஒரு கோரிக்கை வைக்கல. ஏற்கனவே இந்திய அரசாங்கம் அவங்களுக்கு வாக்குறுதி அளித்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்றாங்க. இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு வாக்குறுதி அளிச்சது, அதாவது வாக்கெடுப்பு நடத்தி பிளபிசைட், அந்த வாக்கெடுப்பின் அடிப்படையில் மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அந்த அடிப்படையில் அவங்களுக்கு சுதந்திரமோ அல்லது வேறு எந்த நாட்டுடன் சேருவதோ அப்படிங்கிற அடிப்படையில் வந்து உங்களுக்கு அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவோம்னு சொல்லி ஐநா சபையிலையும் அது பதிவாகியிருக்கு. எனவே அவங்க கோருவது இப்போ வந்து என்னன்னா, இந்திய அரசாங்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் வச்சு அவங்க போராடிட்டு இருக்காங்க. அவர்கள் இந்தியாவுடன் இணைந்து இருப்பதற்கு ஒத்துக்கொள்ளும் பொழுது சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டு அந்த நிபந்தனைகளை இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த Article 370 அப்படிங்கிற 370வது பிரிவு, அரசியல் சட்ட பிரிவு, காஷ்மீர் மக்களுக்கென கொடுக்கப்பட்டு அது சில சிறப்பு உரிமைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த சிறப்பு உரிமைகள் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. அவங்களுக்கு கொடுக்கப்பட்டக்கூடிய சிறப்பு சில சட்டங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டங்கள் அங்கே செல்லாது. அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு வந்து பேர் பிரதமர் அப்படிலாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு அதனுடைய தனித்தன்மையை அங்கீகரித்து இந்திய அரசாங்கம் ஒத்துக்கொண்டது. ஆனால் இன்னைக்கு வந்து என்னன்னா, 370 கிட்டத்தட்ட எந்த சட்டப்பிரிவுகளும் இங்கே செயல்படுவதில்லை. செயல்படுவதில்லை என்பது மட்டுமல்ல, இப்பொழுது இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட்டுடைய மிக முக்கியமான அஜெண்டாவில் ஒன்று என்னன்னா, அந்த 370 முற்றிலுமாக அரசியல் சட்டத்திலிருந்தே நீக்கி விடுவது அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். இப்போ இந்த போராட்டம் நான் சொன்ன 1950 வந்து தொடங்கியது 1989 வரைக்கும், அப்படின்னா எவ்வளவு 39 வருஷம், கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலம் ஒரு சின்ன ரத்தம் சிந்துற நிகழ்ச்சி கூட இல்லாமல் மிகவும் அமைதி வழியில் நடந்த போராட்டம் அது அப்படிங்கறத நம்ம முதல்ல கவனத்தில் எடுத்துக்கணும். 1989 தான் முதலாக அதுவும் எந்த பின்னணியில் அந்த அவர்கள் ஆயுத போராட்டத்து பாதையை தேர்ந்தெடுக்க நேர்ந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கங்கள் கவிழ்க்கப்பட்டன. அது மாத்திரமல்ல, வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் வந்து தோல்வியுற்றதாக அறிவிக்கப்பட்டார்கள். அப்படி அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் தான் முதல்ல வந்து இந்த தீவிரவாத அமைப்பை உருவாக்குறார். அதை பற்றிய வரலாறு படிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள விளங்கும். இந்த 1989 கிட்டத்தட்ட 2003 வரைக்கும் ஒரு இந்த ஆயுத போராட்டம்ங்கிறது பெரிய அளவில் நடைபெற்றதுங்க. இந்த 2003 பிறகு கிட்டத்தட்ட 2007 வரைக்கும் ஆயுத போராட்டம் இங்கே கிடையாது. அதை நம்ம கவனத்துக்கு கொள்ளணும். 2003 2007 வரைக்கும்
எந்த விதமான ஆயுத போராட்டமும் கிடையாது. அப்பொழுது நடந்த ஒரு இரண்டு துப்பாக்கிச்சூடு அப்படின்னா அந்த அவங்களுடைய அந்த எல்லைக்கோடு ஒன்று வரைய வரையப்பட்டிருக்கிறது அல்லவா, அந்த எல்லைக்கோட்டை தாண்டி கிண்டி போறவங்கள துப்பாக்கியால் சுட்டதுங்கிறது தவிர வந்து எந்த விதமான ஆயுத போராட்டமும் கிடையாது. இந்த 2007 அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் சேர்ந்து அமைதியாக ஒரு பேரணி ஒன்றை லால் சவுக்குன்னு சொல்ல எங்களுடைய மத்திய இடம் ஒன்று இருக்கு, 2008 அக்டோபர் 6 என்று அவர்கள் அறிவிச்சிருந்தாங்க. அந்த பேரணி வந்து நேரில் பார்வையிட சென்றவர்களில் நானும் ஒருத்தேன். அப்படி போகும்பொழுது அங்கே அப்பொழுது காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, அந்த பேரணி அவர்கள் வந்து அனுமதிச்சிருக்கலாம், ஏன்னா அது ஒரு அமைதி வழி பேரணி. அதுக்கு முன்னாடி 4 ஆண்டு காலம் வந்து அங்கே வன்முறை போராட்டங்கள் ஆயுத போராட்டங்களாம் இல்லை, ஆனால் அன்றிருந்து காங்கிரஸ் அரசாங்கம் மிக கொடூரமாக அதை அடக்கியது. எங்களை போன்று பார்வையாளர்களை போனவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டு 4 நாட்கள் கழித்து கர்ஃபியூ நீக்கப்பட்ட பிறகுதான் நாங்கள்லாம் வெளியில் விடப்பட்டோம். அந்த அளவுக்கு கொடுமையாக அங்கு அது ஒடுக்கப்பட்டது. இப்படியான சூழ்நிலையில் அங்கு இருக்கக்கூடிய அந்த குறிப்பான அந்த 4 வருட காலம் அங்கு எந்த விதத்திலும் அங்கு ஒரு ஆயுத போராட்டம் இல்லாத சூழ்நிலையில் கூட அங்கு குவிக்கப்பட்ட படை வீரர்கள் ஒருவர் கூட நீக்கப்படவில்லை. அதான் அங்கே முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏன்னா அங்கே வந்து அமைதி திரும்பியது அப்படிங்கிற பொழுது அங்கே இருக்க படைகளை கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து குறைச்சிருக்கணும், குறைக்கல. படைகளை பொறுத்த மட்டும் அப்படின்னா அது அப்சா சட்டத்துடன் உள்ள படைகள், அவங்க கையில் துப்பாக்கி மாத்திரம் இல்லை, கையில் அப்சா சட்டமும் இருக்கு. துப்பாக்கியோட பயங்கரமானது இந்த அப்சா சட்டம்ங்கிறது, ஆயுத படைகள் சிறப்பு அதிகார சட்டம்னு. அந்த சட்டத்தை நீங்கள் யாரை வேணாலும் அழைச்சி போகலாம், துப்பாக்கியில் சுடலாம். உள்ளூரில் இருக்கக்கூடிய போலீஸோ அல்லது உள்ளூரில் இருக்கக்கூடிய மனித உரிமை கமிஷனோ இந்த அதிகாரி தான் சுட்டுக் கொல்லப்பட்டார், சுட்டுக் கொண்டதுக்கு காரணம்னு அறிவிச்சு கூட பல சந்தர்ப்பங்களில் அறிவிச்சாங்க. ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு 3 பேர்கள் கொல்லப்பட்ட பொழுது மனித உரிமை ஆணையம் அங்கே இருக்கக்கூடியது இந்த அதிகாரிகள் தான் செய்தார்கள்னு சொன்னாங்க. அப்படி சொன்ன பொழுது அவர்களை வந்து கைது செய்ய முடியாது. காரணம் என்னென்னா இந்த அப்சா சட்டம் இருக்கிற இடங்களில் பிரதமர் கையெழுத்து போட்டால் தான் கைது செய்ய முடியும். இதுவரைக்கும் யாருக்குமே பிரதமர் அதாவது மத்திய அமைச்சரவை கையெழுத்து போடலை. இது மாதிரியான ஒரு பிரஸ் மீட்டில் டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கும் பொழுது சித்தார்த் வரதராஜன் இந்து பத்திரிகையில் ஒரு ஆசிரியர் இருந்தவர்களுக்கு தெரியும், அவர் வந்து அவர்கிட்ட கேட்குறார், இந்த மனித உரிமை கமிஷன் 3 பேர் மேலே வந்து குற்றம் சாட்டியிருக்கு, ஆனால் நீங்கள் ஏன் வந்து அவரை கைது செய்வதற்கான கையெழுத்து போடலை அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு பிரதமர் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட கேள்விக்கு மௌனமாக இருந்த சந்தர்ப்பம் அது. அவர் பதில் சொல்லாமல் இருந்தார். அவரும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமும் இன்னும் மோசம் அப்படின்னு தான் சொல்லலாம். இவர்கள் தங்களுடைய படைகளை குறைக்கிறதும் இல்லை, சட்டங்களை நீக்குவதும் கிடையாது. ஏற்கனவே கைது செய்யப்பட்டு பொய் வழக்கு போட்டிருக்கவங்க அந்த 2008 வந்து மீண்டும் கலவரம் வச்சுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மீண்டும் கலவரம் வந்த பொழுது அது பெரிய ஆயுத போராட்டமாக கூட இல்லை. அப்போ என்னன்னா வந்து அது இன்டிஃபடா அப்படின்னு தான் எழுதினாங்க. அதாவது பாலஸ்தீனர்கள் வந்து இந்த இளைஞர்கள் வந்து சின்ன பையன்கள்லாம் கல்லெடுத்து அடிக்கிறது மாதிரி மிக கொடூரமான ஆயுதங்கள் வச்சிருக்கவங்களை வந்து கல்லால் அடித்தாங்க, அதான் பண்ணாங்க. அப்போ வந்து பல இளைஞர்கள் கொல்லப்பட்டாங்க, பெண்கள் அப்பொழுதும் கற்பழிக்கப்பட்டாங்க, அதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருந்தது. ஒரு 634 பேர் மேலே வந்து சின்ன பையன்கள் எல்லாம் 12 வயசு 13 வயசு 14 வயசு 10 வயசு இந்த மாதிரி பையன்கள், இந்த பையங்க மேலே வந்து கல்லெறிந்தது படு சீரியஸான வழக்குகள் போடப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்குகளை வந்து வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அதாவது மாநில அரசாங்கம் வரக்கூடிய அரசாங்கங்கள் வந்து ஏற்கனவே உமர் அப்துல்லாவும் சொன்னார், அவர் வரும்பொழுது இந்த பையன்கள்லாம் கைதாகல, அவர் ஆட்சியில் தான் கைதானாங்க. அவர் என்ன சொன்னார்னா அப்சா சட்டம் நான் வந்தால் நீக்கிடுவேன்னார், அவரால் நீக்க முடியல. இந்த மாதிரி என்ன சொன்னாங்கன்னா 634 பேரை வந்து நாங்கள் விடுதலை பண்ணுவோம்னு சொன்னாங்க, இன்னை வரைக்கும் விடுதலை பண்ணலை. மாநில அரசாங்கங்கள் அங்கே வந்து அங்கே இருக்கக்கூடிய இராணுவ அதிகாரிகளை காட்டிலும் அதிகாரம் குறைந்தவர்களாகத்தான் இருக்கிறாங்க. இந்த நிலையில் இப்போ எங்களுடைய கோரிக்கை என்னென்னா, இப்போ வந்து மிக அடிப்படையான விஷயம் இங்கே இந்திய அரசாங்கம் காஷ்மீர் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணுங்கிறது. அதாவது பிளபிசைட் நடத்தி அவர்களோட ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அவர்களுடைய விருப்பப்படி அவர்களுக்கு வந்து இந்தியாவுடன் இருக்கிறதா பாகிஸ்தானோட போகிறதா தனியாக போகிறதா என்பதை அவர்கள் தீர்மானிக்கணுங்கிறது ஒரு பக்கம். அல்லது அதன் உச்சபட்ச கோரிக்கையை கூட இப்போது உடனடியாக சாத்தியமா இல்லையா என்கிற கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போ உடனடியாக அங்கு அமைதி நிலைநாட்டுவது பொறுத்த மட்டும் இப்போ எங்க வந்து 2 வகைகளில் நம்ம அதில் வந்து யோசிக்க வேண்டியிருக்கு. ஒன்று சில அரசியல் தீர்வுகள் நாம் முன்வைக்கணும், ரெண்டாவது உடனடியாக இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனையை எப்படி கையாள்வதுங்கிறது பற்றி நம்முடைய சில பரிந்துரைகளை நாங்கள் வந்து கோரிக்கைகளை வைக்கிறோம். முதலாவதாக அங்கே இருக்கக்கூடிய இந்த படை வீரர்களுடைய எண்ணிக்கை மிக வேகமாகவும் படிப்படியாகவும் குறைக்கப்பட வேண்டும். 15 பேருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறது உலகத்திலேயே மிக அதிகமாக படை வீரர்கள் குவிக்கப்பட்ட இடம் அது. நம்ம இலங்கையில் வந்து பெரிய அளவில் படை வீரர்கள் குவிக்கப்பட்ட இடமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லி போராடணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்னன்னா இலங்கையை காட்டிலும் அதிகமாக படை வீரர்கள் அதாவது மக்களுடைய
எண்ணிக்கைக்கும் படை வீரர்களுடைய எண்ணிக்கையும் உள்ள ரேஷியோ அதிகமாக இருக்கிறது காஷ்மீர். எனவே இந்த படைவீரருடைய எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, அப்சா சட்டம் இன்னும் அங்கே வந்து அந்த வேறு சில இந்த உள்நாட்டு பாதுகாப்பு சட்டங்கள் இருக்கு, தடுப்பு காவல் சட்டங்கள், இந்த சட்டங்கள் குறிப்பாக அப்சா சட்டம் நீக்கப்பட வேண்டும். இது வந்து ரெண்டாவது எங்களுடைய கோரிக்கை. மூணாவது, இந்த இன்னைக்கு வந்து இந்த புர்ஹான் வானி அப்படிங்கிறவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கார், அதனுடைய விளைவு தான் இன்னைக்கு ஏற்பட்டுக்கூடிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி. இன்றைக்கு கடந்த ஒரு மாதத்துக்கு நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், மணிப்பூரில் வந்து 1528 பேர் காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், அது தொடர்பாக போட்ட வழக்கில் வந்து உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்குன்னா, இதுபோன்ற அப்சா சட்டத்தின் மூலமாக இந்த இம்பியூனிட்டி, கொல்லுபவர்களுக்கு வந்து பாதுகாப்பு என்பது அனுமதிக்க முடியாது. யார் கொண்டாலும், படைவீரர்கள் கொண்டாலும் சரி, அல்லது படைவீரர்கள் வந்து சாதாரண மனிதர் கொண்டாலும் சரி, அவர்கள் வந்து சட்டத்தை முன்னிறுத்தி விசாரிக்கப்படணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே அந்த அடிப்படையில் இன்னைக்கு புர்ஹான் வானியினுடைய இதுவும் அது ஃபேக் என்கவுண்டர் தான் அப்படின்னு பிடிபி கட்சி, இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய ஒரு சட்டமன்ற உறுப்பினரே சொல்லியிருக்காரு, இன்னைக்கு பத்திரிகைகள் வந்திருக்கு. எனவே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த அறிவுரையை அவர்கள் நிறைவேற்றணும். அதாவது ஒரு வழக்கு பதிவு செய்து அது முறையாக விசாரிக்கப்பட்டு உண்மையிலேயே அது போலி மோதல் கொலை என்றால் அதற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இது வந்து நாங்கள் வந்து இப்போ உடனடியாக ஒரு சட்ட ஒழுங்கு ரீதியாக அந்த பிரச்சனையை குறித்து எங்களுடைய கோரிக்கைகள். இது தவிர நீண்டகால நோக்கில் இந்த பிரச்சனை தீர்ப்பதற்கான அரசியல் தீர்வுகள் என்பதை பொறுத்தமட்டில், முதலில் இந்த ஆர்டிகிள் 370 என்பது இங்கே வாக்குறுதி அளிக்கப்பட்ட வகையில் அவர்களுக்கென கொடுக்கப்பட்ட சிறப்பு உரிமைகள், அந்த உரிமைகள் இன்று ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த உரிமைகள் மீண்டும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை. ஆர்டிகிள் 370 இன்னைக்கு வந்து ஒழிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ற பிஜேபி அரசாங்கத்தினுடைய அந்த அணுகல் முறை மிகவும் மோசமானது, அது அங்கு என்னாலும் அமைதியை நிலைநாட்டுவதற்கு வழிவகுக்காத ஒன்று. எனவே ஆர்டிகிள் 370 தொடர்ந்து தக்க வைக்கப்பட வேண்டும், அதில் இருக்கக்கூடிய உரிமைகள் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான எங்களுடைய கோரிக்கை. இன்னைக்கு வந்து அரசாங்கம், மன்மோகன் சிங் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி, என்ன செய்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா, உதாரணமாக மன்மோகன் சிங் அரசாங்கத்தில் நீங்கள் ஒன்று கவனிச்சிருக்கலாம், ஒரு எக்கனாமிக் பேக்கேஜ் ஒன்று நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி வேலைவாய்ப்பு இந்த மாதிரியெல்லாம் பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க அறிவிச்சாங்க. அது மாதிரி ஒரு அபத்தமும் அந்த மக்களை கேலி செய்கிற விஷயமும் வேறு எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அவங்களுடைய பிரச்சனை வந்து வேலைவாய்ப்போ அல்லது வந்து நீங்கள் ஒரு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சிறு சிறு உதவிகளோ கிடையாது. அவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, அவர்கள் எப்பொழுதும் குற்றவாளிகளாக, எந்த நிமிஷம் யார் வேணாலும் தூக்கிட்டு போகக்கூடியவர்களாக, அங்கே ஒரு இராணுவம் அங்கே இருந்துச்சுன்னா எல்லா விதமான அதிகாரத்துடன் அந்த வெளியில் வரும் பொழுது இந்த பையனை கல்லெடுத்து அடிக்கிற பையன், அவனை வந்து ஒரு 18 குத்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு அழகான பொண்ணு எங்கள் கடைப்பக்கம் வந்துச்சுன்னா தூக்கிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே எங்கள் இராணுவம் இவ்வளவு அதிகாரத்துடன் இத்தனை எண்ணிக்கையுடன் அங்கே இருக்க வரைக்கும் வந்து அங்கே நிச்சயமாக அங்கே அமைதி திரும்புவதற்கான வாய்ப்பு இல்லை. இன்னொன்று கவனத்தில் கொள்ள வேண்டியது என்னன்னா, இந்த அவர்கள் வந்து பயங்கரவாதிகள் சொல்வது எந்த விதத்திலும் சரியாக இருக்கிறது நம்ம யோசிக்கணும். ஏன்னா அவங்க வந்து யாரை தாக்குகிறார்கள், அவங்க துப்பாக்கி எடுக்கிறாங்க, சுடுறாங்க, கொள்றாங்க, தான் பண்றாங்க. அவங்களை கொண்டு கொண்டிருக்கக்கூடிய படைவீரர்கள் தான் தாக்குறாங்களே ஒழிய வந்து டெல்லியிலேயோ அல்லது மெட்ராஸ்லேயோ குண்டு வைக்கிறது கிடையாது. எனவே அந்த வகையில் அவங்களை வந்து நீங்க வந்து ஒரு பயங்கரவாதி, அவங்களை வந்து அவங்களுக்கு போர் நடக்கிறீங்க, அந்த போரில் ரெண்டு பேரும் தாக்கிறாங்க, அவ்வளவுதான். டெரரிஸ்ட் அப்படின்னு சொல்றதுங்கிறதுலாம் ஒரு அடிப்படையான நியாயங்கள் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. பிஜேபியில ஒரு முக்கிய தலைவர் சொல்லியிருக்காரு, இந்த 20,000 பேர் திரண்டாங்க, அந்த 20,000 பன்றிகளையும் சுட்டுக் கொண்டிருக்கணும், அவங்களுக்கு ஒரு வழியா ஆசாதி கொடுத்துருக்கணும், சுதந்திரம் கொடுத்துருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இப்ப பிரச்சனையே இருக்காது. இவ்வளவு கேவலமாக பேசக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கு பிஜேபி மத்தியில், பிஜேபி கட்சியில். அந்த பன்றிகள்னு சொல்றாரு, அந்த 20,000 பன்றிகளையும் சுட்டுக் கொண்டிருந்தாலும் எல்லா பேப்பர்லயும் வந்திருந்தது.